ஏற்காடு அருகே வாக்கு சேகரிக்கச் சென்ற விடியா திமுகவினரை மலை கிராம மக்கள் விரட்டியடித்தனர் சொனப்பாடி மலை கிராமத்தில் சாலை வசதி செய்து தரப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விடியா திமுகவினர் அங்கு வாக்கு சேகரிக்க சென்றனர் அப்போது பிரச்சார வாகனத்தின் முன்பு மூதாட்டி ஒருவர் படுத்துக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் விடியா திமுகவினருக்கும் மலை கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மலை கிராம மக்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்ததால் விடியா திமுகவினர் வேறு வழியின்றி வந்த வழியிலேயே திரும்பிச் சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு விடியா திமுகவினர் ஐம்பது ரூபாய் வழங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது சானர்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சிலுவத்தூரில் திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு விடியா திமுகவினர் ஐம்பது ரூபாய் வழங்கியதுடன் பள்ளி சீருடை அணிந்த குழந்தைகளிடம் கட்சி சின்னம் பொறித்த பதாகைகளையும் ஆரத்தி தட்டினையும் கொடுத்து அமர வைத்திருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது விடியா திமுகவினர் மீது தேர்தல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விடியா திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தேர்தல் தேதியை தவறாக எழுதியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காடம்புலியூர் பகுதியில் உள்ள சுற்றுச்சுவரில் விடியா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சின்னம் மற்றும் தலைவர்களின் பெயர்களை எழுதி தேர்தல் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பதிலாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பது என்று தவறாக எழுதியுள்ளனர் தேர்தல் தேதி கூட தெரியாத திராவிட மாடலை பலரும் விமர்சித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கதிரானந்த் மற்றும் அவருடன் வந்த கார்களை வழிமறித்த காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி கட்சி என்று கூறிக்கொண்டு முறையாக பிரச்சாரத்திற்கு அழைப்பதில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் தந்தை துரைமுருகன் பாணியில் இடத்திற்கு ஏற்றார்போல் ராகுல் காந்தி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனவும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் மோடியை எதிர்க்க முடியும் என்று கூறி காங்கிரஸ் கட்சியினரிடமிருந்து திமுக வேட்பாளர் கதிரானந்த் நைசாக நழுவி சென்றார்